கொரோனா நிவாரண நிதியாக கழுத்தில் கிடந்த 2 சவரன் செயினை முதலமைச்சரிடம் கழற்றி கொடுத்த சேலம் மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரி பெண்ணுக்கு வேலை வழங்கப்பட்டது. மேட்டூர் அணை திறப்பிற்கு வந்திருந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கணினி பொறியாளரான சௌமியா வேலைவாய்ப்பு வழங்க கோரி கோரிக்கை விடுத்ததோடு கழுத்தில் கிடந்த 2 சவரன் செயினை கழற்றி கொரோனா நிவாரண நிதியாக கொடுத்தார். சௌமியாவுக்கு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் கூறியிருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சௌமியா வீட்டுக்கு சென்ற மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்வதற்கான உத்தரவை சௌமியாவிடம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் சௌமியா செல்போன் மூலம் முதலமைச்சரிடம் பேசி நன்றி தெரிவித்துக் கொண்டார். எந்த ஆச்சரியம் இப்படி நான் பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லாருக்கும் பண்ணணும்னு நான் ஒரு டைம் கேட்டு முதல்வரே நான் தலைவணி